அடடா, பச்சை பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம குருமாவோ இல்லைனா வெரைட்டி ரைஸோ ஏதோ ஒன்று செய்யறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பச்சை பட்டாணி ஒரு சைடு வந்து வெந்துருங்க. நான் குருமா வைக்கிறதுக்காக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பச்சை பட்டாணி நல்லாவே வெந்துருச்சு, நான் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த குருமா ரெசிபியும் சீக்கிரமாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேங்க. பாய்.